ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் பங்குனி உத்திரம் அன்னைக்கு தினம் உங்க வீட்டில் இந்த ஒரு தீபத்தை கேட்ட வரம் கிடைக்கும் நினைத்த காரியம் கண்டிப்பா நடக்கும் மகாபிரியவா அறிவுறுத்தின ஒரு அற்புதமான முருகன் வழிபாடு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி உத்திரம் வந்து என்னைக்கு வருதுங்கிற குழப்பம் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு மார்ச் இருபத்தி நான்காம் தேதியா இல்ல மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியா அப்படிங்கிற குழப்பம் காரணம் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பிறக்கிறதால அன்றைக்கி ரெண்டும் சேரக்கூடிய அந்த நாளை எடுத்துக்கணுமா இல்லை இருபத்தி ஐந்தாம் தேதி சூரிய உதயத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த நேரத்தை எடுத்துக்கணுமா அப்படிங்கிற குழப்பம் இருக்குது ஒரு சில பகுதிகளில் திதி நட்சத்திரத்தை வச்சு இருபத்தி நான்காம் தேதியை பங்குனி உத்திரத்தை கொண்டாடுவாங்க ஒரு சில பகுதிகளில் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு படி இருபத்தி ஐந்தாம் தேதி தான் பங்குனி உத்திரம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சைடில் தெரிவிச்சிருக்காங்க உங்கள் ஊர் பகுதிகளில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போயிட்டு அவங்க எந்த நேரத்தில் பங்குனி உத்திரம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வழிபாடு செய்யலாம் ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துலையும் ஏற்றலாம் இல்லை திங்கட்கிழமை நாள் முழுக்க கூட நீங்கள் அதை ஏற்றலாம் இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி பச்சரிசி ஆறு எண்ணிக்கையில் அகல் விளக்கு துவரம்பருப்பு எதுக்காக அப்படின்னா அன்றைக்கி தினம் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் முருகனுக்கு உகந்த பகவான் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் துவரை ஒரு கைப்பிடி பருப்பை எடுத்துக்கோங்க அதே மாதிரி திங்கட்கிழமையில் பங்குனி ஊற்றுற அன்னைக்கு சோமவாரம் கிரகணம் சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் பச்சரிசி அதனால் ஒரு கைப்பிடி பச்சரிசி இது நடத்தி எடுத்துக்கோங்க ஒரு தட்டு ஒன்று எடுத்து அது மேலே வாழை இலையை வச்சு ஒரு பக்கம் பருப்பையும் ஒரு பக்கம் பச்சரிசியும் பரப்பி வச்சு அது மேலே ஆறு எண்ணிக்கையில் அகல் விளக்கு வைங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி நெய் ஊற்றினாலும் சரி அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆறு எண்ணிக்கையில் ஆறு கார்த்திகை பெண்கள் நினச்சி இந்த தீபத்தை நீங்கள் முருகப்பெருமானை கொண்டு ஏற்றி வைக்க போறீங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ என்ன காரியம் நடக்கணுமோ அதை மனசார வேண்டிக்கோங்க பங்குனி உத்திரம் சந்திரகிரகணம் சோமவாரம் திங்கட்கிழமை அது கூட பௌர்ணமி இது மாதிரி பல விசேஷங்கள் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏத்துறது மூலயமா நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும் இது மகா பெரியவா மாதிரி பல ஆண்டு அறிவுறுத்தின ஒரு அற்புதமான முருகன் தீப வழிபாடு ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்